வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 26/12/2020. சர்வரி வருடம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, இரவு காலம் 9:00 முதல் 10:30 வரை, குளிகை 6:00 முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3:00 வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சூரிய உதயம் 6:27, கரணம் 12:00 முதல் 1:30 வரை, திதி இன்று அதிகாலை 3:23 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:13 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் இன்று பிற்பகல் 12:13 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி. மேஷராசி நேயர்களை, வீட்டில் உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத உதவிகளின் மூலம் வருமானமும் அதிகமாகும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். தேவையற்ற சிந்தனைகளின் மூலம் உடல் அசதிகள் ஏற்படும். அலைச்சல்களின் மூலம் சுபிட்சமான முடிவுகளும் சுப செய்திகளும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டயன் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி வருமானம் கூடும். பரணி அசதிகள் ஏற்படும். கிருத்திகை சுப செய்திகள் கிடைக்கும். 75% சாதகமான நாள். ரிஷபராசி நேயர்களை, பேச்சு திறமையால் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும். அலைச்சல்களின் மூலம் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த சிக்கல்களும் விலகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். மனதில் புதுவிதமான அனுபவங்களின் மூலம் குழப்பமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்டயன் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை வளர்ச்சிகள் ஏற்படும். ரோஹிணி கடமைகள் அதிகமாகும். மிருகசிருஷம் பிரச்சனைகள் தீரும். 70% சாதகமான நாள். மிதுன ராசி நேயர்களை, குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். நினைத்த காரியம் நிறைவேறும். பெரிய மனிதர்களின் நட்புகளினால் சாதகமான நிலை உண்டாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மனமகிழ்ச்சி அடைவீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் சுபிட்சமான முடிவுகளும் செய்திகளும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டயன் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிருஷம் ஆசைகள் பூர்த்தியாகும். திருவாதிரை வளமான நாள். புனர்பூசம் நினைத்தது நிறைவேறும். 75% சாதகமான நாள். கடகராசி நேயர்களை, மனதில் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். தேவையற்ற செலவுகளை குறைத்து சிக்கனத்தை மேம்படுத்துவீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றமான சந்தர்ப்பங்களும் அமையும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் ஒத்துழைப்பான நிலை அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டயன் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் ஆசைகள் பூர்த்தியாகும். பூசம் சந்தோஷமான நாள். ஆயில்யம் ஒத்துழைப்புகள் கூடும். 70% சாதகமான நாள். சிம்மராசி நேயர்களை, வியாபாரம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றமான சந்தர்ப்பங்கள் அமையும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும். எதிர்பார்த்த பண வரவுகளின் மூலம் நிம்மதியான நிலை ஏற்படும். பேச்சு திறமையால் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டயன் 2. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் சந்தர்ப்பம் அதிகமாகும். பூரம் தடைகள் விலகும். உத்திரம் நிம்மதியான நாள். 70% சாதகமான நாள். கன்னிராசி நேயர்களை, எடுத்த காரியத்தை இருந்து வந்த தடைகள் விலகும்.
உடன் பிறந்தவர்களிடம் அனுகூலமாக நடந்து கொள்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களின் விஷயங்களில் நிதானமாக செயல்படவும். அலைச்சல்களின் போது நிதானமாக செயல்படுவதும் நல்லது. உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவதில் சில தடைகள் வந்து நீங்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் தடைகள் விலகும். ஹஸ்தம் பொறுமையுடன் செயல்படவும். சித்திரை நிதானம் தேவை. 75% சாதகமான நாள். துலாம் ராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும். தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகளின் மூலம் பொருளாதாரத்தில் மேன்மையான நிலை அமையும். மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை வெற்றிகள் ஏற்படும். சுவாதி மகிழ்ச்சிகள் உண்டாகும். உற்சாகம் மனக்குழப்பங்கள் நீங்கும். 70% சாதகமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். எடுத்த காரியத்தில் சாதகமான நிலை அமையும். கொண்டு செல்லும் பொருட்களின் மீது நிதானமாக செயல்படவும். மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். அலைச்சல்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி மாற்றமான நிலை அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உற்சாகம் நிதானம் தேவை. அனுஷம் மேன்மைகள் ஏற்படும். கேட்டை வளர்ச்சிகள் உண்டாகும். 70% சாதகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு வேலையில் ஆதரவான நிலை அமையும். மற்றவர்களின் மூலம் அனுகூலமான சந்தர்ப்பங்கள் அமையும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் ஏற்படும். புத்துணர்ச்சியுடன் புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள். வியாபாரம் தொடர்பான ஒத்துழைப்புகளும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் ஒத்துழைப்பான நாள். பூராடம் வருமானம் அதிகமாகும். உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். 70% சாதகமான நாள். மகர ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வியாபாரம் தொடர்பான ஒத்துழைப்புகள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை யோசித்து செயல்படுத்துவீர்கள். பிள்ளைகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வியாபாரத்தில் உங்கள் மீதான நம்பிக்கையும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் சந்தோஷமான நாள். திருவோணம் வெற்றிகள் கிடைக்கும். அபிட்டம் பொறுமையுடன் செயல்படவும். 70% சாதகமான நாள். கும்பராசி நேயர்களே, தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அலைச்சல்களின் மூலம் மாற்றமான நிலை அமையும். எதிர்பார்த்த செய்திகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். வயதானவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. பணியில் உள்ளவர்களுக்கு நிம்மதியான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அபிட்டம் வளமான நாள். சதயம் பொறுமையுடன் செயல்படவும். பூரட்டாதி நிம்மதியான நாள். 70% சாதகமான நாள். மீனராசி நேயர்களை, சுற்று வட்டாரத்தின் மூலம் உங்களின் மதிப்பு மரியாதை ஏற்படும். இடம் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும். நட்பு வட்டாரத்தின் மூலம் அனுகூலமான நிலை அமையும். பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் போது யோசித்து செயல்படவும். உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும். எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கப்பெறுவதற்கு சில தடைகளும் வந்து நீங்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம்.
பூரட்டாதி கௌரவம் ஏற்படும், உத்திரட்டாதி அனுகூலங்கள் உண்டாகும், ரேவதி கடமைகள் கூடும். 70% சாதகமான நாள். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.